ப்ளூ ஸ்டார் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். வகுப்பு 3 வகுப்பு, பாடம் தமிழ், திறன் 2 லைன்ஸ் எழுதுதல். முந்தைய வகுப்பில் நாம் வாழ விடு வாழ் என்ற பாடத்தினுடைய கதை சுருக்கத்தினை பார்த்தோம் அல்லவா. இப்பொழுது அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளும் அதனுடைய பொருளும் அதனுடைய ஆங்கில வார்த்தைகளையும் நாம் இப்பொழுது எழுதப் போகிறோம். இந்த 2 லைன்ஸ் எழுதுவதனால் உங்களுடைய கையெழுத்து மேன்மையாக உதவுகிறது, சரிங்களா மாணவர்களே? அனைவரும் தங்களுடைய இருவரி நோட்டினை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுதான் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதனுடைய பொருளும் அதனுடைய ஆங்கில வார்த்தைகளும். முதலில் உங்களுடைய பக்கத்தினை 3 பிரித்து கொள்ளுங்கள். பிரித்து கொண்டு பென்சிலை பயன்படுத்தி உங்களுடைய இருவரி நோட்டுகளை எழுதுங்கள். அப்பொழுது தான் உங்களுடைய கையெழுத்து பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். இரு வரிகளை தொட்டி எழுதுங்கள் மாணவர்களே. ஒரு சிலர் இரு வரிகளை தொட்டி எழுதலை, அதனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. உங்களுடைய நோட்டு மூக்கு வச்சு எழுதுங்க, சரிங்களா? இப்போ நான் வாசித்து காட்டுறேன், அதுபடி நீங்களும் சொல்லிக்கிட்டு எழுதுங்க. வனம் காடு ஃபாரஸ்ட், விறகு எரிக்கட்டை ஃபயர்வுட், குச்சி சிறுகம்பு ஸ்டிக்கர், கிளை மரக்கொம்பு பிரான்ச், தேவை வேண்டும் தன்மை டிமாண்ட், அதிசயம் அற்புதம் மிராக்கள், வேடிக்கை வினோதம் ஃபன், விவரமாக விரிவாக டீடைல், தொழில் வேலை ஜாப், பாவம் அக்கிரமம் சின், இரக்கம் மன உருக்கம் கைண்ட்னஸ், தூங்கி உறங்கி ஸ்லீப், அலறி கதறி கூல், சத்தம் ஆரவாரம் ஷவுட், விழித்தல் பார்த்தல் அவேக், கனவு சொப்பனம் ட்ரீம், முன்னோர் மூதாதையர் அன்ஸ்டர், ஊன்று வேறொன்று அங்கர், கனி பழம் ஃப்ரூட், காய் பழுக்காத பழம் அன்றிப், மருந்து ஔடதம் மெடிசன், உதவி துணை ஹெல்ப், நாடு தேசம் கண்ட்ரி, வேலை பணி எம்ப்ளாயி, நாளை மறுநாள் டுமாரோ, பாதுகாப்பு காப்பாளன் காட், வளர்ச்சி உயர்வு க்ரோத், அழித்தல் ஒழித்தல் டிப்ரேஷன், இனிமேல் இந்நேரம் முதல் என்ஸ் ஃப்ரோத், புல் பறவை பேர்டு. சரிங்களா? இதுதான் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் சொல்லும் பொழுது சொல்லிக்கிட்டே எழுதுங்க, ஸ்பெல்லிங் சொல்லிக்கிட்டே எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ தான் மிஸ்டேக் இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியும், எழுத முடியும், சரிங்களா? இரு வரிகளை அழகாக என்ன பண்ணுங்கள், தொட்டி எழுதுங்க. எழுதும் பொழுது ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் சின்ன இடைவெளியை விட்டுட்டு எழுதுங்க. அப்போ தான் பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். நுணுக்கி நுணுக்கி என்ன பண்ணாதீங்க, எழுதாதீங்க, சரிங்களா? கொஞ்சம் அழகாக இடம் விட்டு என்ன பண்ணுங்கள், அழகாக எழுதுங்க, சரிங்களா மாணவர்களே? நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன்.